Hi friends and families, welcome to my channel Me and My Family. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அச்சு முறுக்கு. இது எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குறைஞ்ச மாவுல நிறைய முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டக்குன்னு போய் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியாக அரைச்சிக்கணும். அதில் ஒரு கால் டம்ளர் அளவு சர்க்கரை, ரெண்டு ஸ்பூன் மைதா, ரெண்டு ஸ்பூன் எள், லைட்டாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த அச்சையும் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். அந்த சூடாக இருக்கக்கூடிய அச்சை உடனே மாவில் டிப் பண்ணி எடுத்துடணும். நாம் அச்சை வந்து மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி முக்கால் அளவு முக்கி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அதை முக்கி எடுத்தால் போதும். மாவிலேருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி சூடான எண்ணெயில் நம்ம அந்த அச்சை உள்ளே விட்டுறலாம். இதே மாதிரி நாலஞ்சு ஒன்றா சேர்த்து சேர்த்து சுட்டு எடுத்துருங்க. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்களா, நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வருது. இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின உடனே அதை இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அச்சு முறுக்கு தானாக கலண்டு வர ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த அச்சு முறுக்கு தனியாக அச்சை விட்டு வந்துடும். இப்போ இதை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன உடனே திருப்பிடலாம். உடனே திருப்புனா அது உடைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த உடனே அடுத்த பக்கமாக திருப்பி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சுலபமாக நம்ம இந்த அச்சு முறுக்கை செஞ்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்தளவு பொன்னிறமான உடனே நம்ம அச்சு முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இதுதான் சரியான ஸ்டேஜ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அச்சு முறுக்கு எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக தயாராகிடுச்சுன்னு. குறைஞ்ச மாவில் நிறைய அளவு செஞ்சு எடுத்துடலாம். நம்ம அச்சு முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய்.